உலகக்கோப்பை தொடருக்காக 15 பேர் கொண்ட இந்திய அணியை தேர்வு செய்து பிசிசிஐ முன்னாள் தலைவர் கங்குலி அவர்கள் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை தொடர் தொடங்குவதற்கு இன்னும் 40 நாட்களே உள்ளது. இதனால் நாளுக்கு நாள் உலகக்கோப்பை தொடருக்கான எதிர்பார்ப்புகள் எகிறியுள்ளது. அது மட்டுமில்லாமல் உலகக்கோப்பை இந்தியாவில் நடக்க உள்ளதால் 3வது முறையாக இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்லும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. உலகக்கோப்பை தொடருக்கு முன் இந்தியா ஆசிய கோப்பை மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் ஆகியவற்றில் விளையாட உள்ளது. அதே போல உலகக்கோப்பை தொடருக்கு முன் இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து அணிகளுடன் பயிற்சி போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பைக்கான 17 வீரர்கள் மற்றும் ஒரு பேக்கப் வீரர் கொண்ட இந்திய அணியை அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இதிலிருந்துதான் உலகக்கோப்பை தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி தேர்வு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் பிசிசிஐ முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்கள் உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை தேர்வு செய்துள்ளார். அதில் தொடக்க வீரராக ரோஹித் சர்மா, சுப்மான் கில் மற்றும் இசான் கிசான் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். அதே போல் ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவை மட்டும் கங்குலி அவர்கள் தேர்வு செய்துள்ளார். முக்கியமாக மிடில் ஆர்டரில் விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் மற்றும் சூரியகுமார் யாதவை தேர்வு செய்து இருக்கிறார். கங்குலி தேர்வு செய்துள்ள அணியில் ஆப் ஸ்பின்னரான ரவிச்சந்திரன் அஸ்வின், நட்சத்திர வீரரான சாகல், இளம் வீரர்களான ஜஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா ஆகியோர் இல்லாதது ரசிகர்களிடையே விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது வருகின்ற 30ஆம் தேதி ஆசிய கோப்பை தொடர் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக வாரம் போட்டிகளில் நமது இந்திய அணியானது இலங்கை வீரர்களுடன் விளையாடி வருகிறது. அப்படி நடத்தப்பட்ட வாரம் போட்டியில் நம்ம திலக் வர்மா அசால்ட்டாக ஒரு சம்பவத்தை செய்துள்ளார். தனி ஆளாக 16 சிக்சர்களையும் இலங்கை அணிக்கு எதிராக விளாசியுள்ளார். அதில் 5 பவுண்டரிகளையும் விளாசியுள்ளார். இதனால் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கியத்துவமாக அமைந்துள்ளார். அதே போல பந்து வீச்சில் நம்ம ஜடேஜா 6 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற ஜடேஜாவின் பந்து வீச்சு மிக மிக முக்கியமாகவும் பார்க்கப்பட்டது. ஆனால் திலக் வர்மாவின் அதிரடியும் இணைந்து இந்திய அணியின் வெற்றிக்கு மிக மிக உதவியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்திய அணியின் 5 நட்சத்திர வீரர்களுக்கு மட்டும் யோயோ டெஸ்ட் கூட நடத்தப்படாமல் அணியில் சேர்க்கப்பட்டு உள்ளது ரசிகர்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்படும் வீரர்கள் யோயோ டெஸ்ட் தொகுதியில் தேர்வில் வெற்றி பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இதில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் உட்பட அனைத்து வீரர்களும் உடற்தகுதி தேர்வு செய்யப்பட்டது. யோயோ டெஸ்டில் அனைத்து வீரர்களும் சிறப்பாக எதிர்கொண்டு தகுதி பெற்றனர். ஆனால் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு உள்ள 5 வீரர்களுக்கு மட்டும் யோயோ டெஸ்ட் வைக்கப்படவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதில் முதல் வீரராக கேஎல் ராகுல் இருக்கிறார். இதுவரை பிட்னஸ் டெஸ்டில் தேர்ச்சி பெறாத கேஎல் ராகுல் யோயோ டெஸ்டில் கலந்து கொண்டால் காயம் மேலும் தீவிரமாகும் சூழலும் உள்ளது. இதனால் கேஎல் ராகுலுக்கு யோயோ டெஸ்ட் வைக்கப்படாமல் பேட்டிங் பயிற்சி வழங்கப்பட்டும் வருகிறது. அதே போல பிரசி கிருஷ்ணா மற்றும் பும்ரா ஆகியோருக்கு யோயோ டெஸ்ட் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு உள்ளது. அதே போல வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அயர்லாந்து T20 தொடரில் தொடர்ச்சியாக ஆடியுள்ளதால் ஜஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா ஆகியோருக்கு யோயோ டெஸ்டிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. விராட் கோலி கேப்டனாக இருந்தபோது யோயோ டெஸ்டில் தோல்வி அடைந்ததால் ராயுடு மற்றும் ரெய்னா ஒரு முறை இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டும் பயணத்தில் கலற்றிவிடப்பட்ட சம்பவம் எல்லாம் நடைபெற்றுள்ளது. ஆனால் இப்போது ரோஹித் சர்மா கேப்டன்சியில் யோயோ டெஸ்டில் தளர்வு கொடுக்கப்பட்டது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.